ஹலோ எவ்ரிவன், நான் வந்து அசோக். நான் வந்து இந்த சேனலில் என்னென்ன போஸ்ட் பண்ண போறேன், அது போஸ்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறேன், எனக்கு நான் என்னென்ன டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் பண்ண போறேன், அதெல்லாம் வந்து விளாகா எடுத்து போடணும்னு பார்க்குறேன். இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் விளாகின் சொல்லலாம். அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் எல்லாமே இருக்கும், எடிட்டிங்கில் கூட கொஞ்சம் ப்ராப்பராக எதுவும் பண்ணாமல் இது போடுவேன். நான் போக போக எல்லாமே மாற்றிப்பேன். இப்போ இதுக்கு இந்த ஸ்டார்டிங் விளாக் என்னன்னா, நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறேன், அடுத்து என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீட்டை வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் காமிச்சிடுறேன். இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து 8ஆம் தேதி பால் காய்ச்சலான்னு இருக்கேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. அந்த கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருக்கப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் போடணும்னு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உன்னால் முடிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு வாய்ஸ் ஏதாச்சும் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா வந்து அப்போ நினச்சிக்காங்க என் ஃபோனோட மைக்கில் இருந்து மட்டும் தான் பேசியிருக்கேன். ஃபோன் பழைய ஃபோன், 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொண்டு வாங்க ஃபோனு. அந்த ஃபோனில் இருந்து மட்டும் வீடியோ ஷூட் பண்ணித்திருக்கேன். இன்னும் சேனலுக்கு ப்ராப்பரான நேமிங் வைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் நேம் கிளிக் ஆச்சுன்னா வந்து மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, நான் க்ளீன் பண்ணும்போது வந்து அந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். இன்றைக்கி பார்த்தா வந்து நான் போய் அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டேட்டா வந்து 7th March. நாளைக்கு காலைல வந்து ஒரு 7:30 மணிக்கு பால் காய்ச்சலாம். கீழே ஹவுஸ் ஓனர்த்தையும் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பால் வந்து பக்கத்தில் ஸ்பெசிலிட்டி இருக்கு, அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நாளைக்கு காலையில் போய் வாங்கிட்டு மார்னிங் வந்து பால் காய்ச்சலான்னு இருக்கேன். ரூமும் பார்த்தா வந்து க்ளீன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எல்லாமே யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் திங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமே இருக்குது. அதை வந்து இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணணும். நான் செட்டப் பண்ணுறதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரெஸ்ட் எடுக்கிறது தான். ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு மார்னிங் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு பால் காய்ச்சல் மட்டும் வேலை. இது வரைக்கும் நான் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணதே இல்லை. இது வந்து போஸ்ட் தான் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா வந்து வீட்டில் வந்து பால் காய்ச்சிருக்காங்க, எங்கள் புது வீட்டு போகும்போது அந்த மாதிரி காய்ச்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து பால் காய்ச்சல் இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் பேச்சுலராக வந்து பால் காய்ச்சல்லாம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். இது மாதிரி பசங்களெலாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் வந்து அவங்க ஏற்கனவே தங்கின ரூமில் தான் நானும் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கேன். அங்கே ஏற்கனவே வந்து ஒரு 4 மாதம் 3 மாதம் இருந்திருப்பாங்க. அவங்க கூட அப்படி நம்ம போய் ஜாயின் ஆகிப்பேன். இப்போ தனியாக வந்து இந்த மாதிரி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சிருக்கு. நாளைக்கும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து காய்ச்ச போகிறோம். அதனால் எப்படி ஃபீலாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. பார்க்கலாம் எந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லி. இன்னும் வந்து பால் காய்ச்சலுக்கான ப்ரொசீஜர் எதாவது வந்து போட்டு பண்ணுமான்னு கூட தெரியல. யூடியூப்ல தான் பார்க்கணும். நான் எல்லாமே வந்து யூடியூப் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். எதாவது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் யூடியூப் அப்படி தான் வந்து பார்ப்பேன். தவிர வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, இல்லைனா வீட்டில் கேட்பேன். இதை குக் பண்ணுற மாதிரி தான் கூட நான் வந்து மோஸ்ட்டாக யூடியூப் அந்த மாதிரி தான் பார்த்து வந்து சமைச்சிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 மந்த்ஸ் வரைக்கும் வீட்டில் இருந்து ஜாலியாக வந்து படுத்துக்கிட்டு சாப்பிட்டு அப்படி ஜாலியாக இருந்தது. இப்போ பார்த்தா வந்து இங்கே வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, என் கரியருக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் தான் வந்து நான் இந்த ஒரு இடத்த பார்க்குறேன். ஒரு இடத்துல இருக்கிறதோட அங்கேயும் நான் மாறி மாறி வந்து நம்ம டைமை வந்து பிஸியாக வச்சுருந்தோம், நிறைய ஒர்க்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறேன். இருந்தாலும் சின்ன ஒரு பயம் இருக்குது, எப்படி நம்ம சஸ்டெயின் ஆகுமா ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில சின்ன சின்ன பயம்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓவர் கம்பெனி வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பண்ணுற ஆக்டிவிட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் வந்து எனக்கும் தெரியல, நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்ம எதுவுமே ஃபுல்லாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இது நடக்கும்னு சொல்லி வந்து நம்ம எதுவுமே வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியாது. ஏன்னா அது எப்படி வேணால் பண்ணலாம், நல்லதாக மாறினாலும் ஓகே, கெட்டதாக மாறினாலும் நம்ம தாங்கிற அளவுக்கு சக்தி இருக்கணும். அதெல்லாம் தான் வந்து நான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வரணும்னு வந்து நான் வேண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளையிலேருந்து. அதே மாதிரி தான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வீடு வேணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி எதுவும் தெரியும் தோணல. நானும் வந்து இப்போ தான் வந்திருக்கேன். நம்ம வந்து ஒரு பார்க்கணும், ஒரு 2 மாதம் அந்த அப்படி இருந்தால் வந்து இந்த வீடு வந்து நமக்கு வந்து சூட்டபுள் ஆகுதா என்னன்னு தெரியும். ரெண்டாவது வந்து வீடு முக்கியமானது, அதில் நம்ம பண்ணுற எல்லா ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க வீடு ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது போஸ்ட்னலாம் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, லக்காக இல்லை என்னன்னு சொல்ல தெரியல. இருந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து பெருசாக இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி நான் அது பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. இது இருந்தால் எனக்கு லக், இது இருந்தால் எனக்கு லக் அப்படின்னு சொல்லி வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. இருந்தாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் இருந்தால் தான் வந்து நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பால் காய்ச்சிறேன், 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் செட்டப் ஒன்று பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து கேஸ் கோர்ஸில் இதெல்லாம் பண்ணணும், ஆயிலெலாம் போட்டு வந்து செட்டப் பண்ணிக்கணும். அடுப்பு வந்து இன்றைக்கி எரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுன்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதாக இருந்தாலும் அப்படியே வந்து ரூமில் வந்து இன்னும் எதுவுமே அன்பேக் பண்ணல. நான் வந்து பேக் பண்ணி அப்படியே வந்து வீட்டில் வந்து அப்படியே வச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன். இன்னும் எதுவுமே அன்பேக் பண்ணல. அதையும் வந்து அப்படியே ஸ்லோவாக அன்பேக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்புறம் பார்த்தா நமக்கு அப்படி யூஸ் பண்ண வேண்டியதாக வேலை. இப்போ வந்து நான் இங்கே இருக்கிற போகிற ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. பெருசாக ஒன்றும் இருக்காது, ஒரு நார்மலான ஒரு ரூமு அவ்வளோதான். பார்த்தா வீடு பார்த்தா இதுதான், ஜஸ்ட் ஒரு என்ட்ரோ மட்டும். நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தா வந்து இங்கே வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இங்கே குக் பண்ணிக்கலாம், ஜாமான்லாம் பக்கத்து ரூமில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே குக் பண்ணிவிட்டு கேஸ் இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி கேஸ் வந்து இங்கே இருக்குது, இதை வந்து நான் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கடுத்து இப்போ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, பெருசாக அதில் காமிக்கலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ரீசெண்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. திங்ஸ் எடுத்து வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் கபோர்ட்லாம் வந்து நான் இன்னும் எதுவுமே வந்து கீழே அப்புறம் கீழேயும் கொஞ்சம்
வீட்டிலேருந்து கொடுத்த கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லைன்னா எதுவுமே அன்பேக் பண்ணல. இன்றைக்கி தான் வந்து எல்லாமே பண்ணணும். இங்கே ஒரு ரேக் இருக்குது, அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் வந்து கீழே கசகசம் வைக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வந்து ரூமு இந்த மாதிரி இந்த ஒரு ரூம் இருக்குது, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அது ஃப்ரெண்டு தங்கியிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ரெண்டு ரூம் நான் வச்சுருக்கோம். மோஸ்ட்டாக வந்து நான் இந்த ரூமில் தான் இருக்க போகிறேன், பக்கத்தில் அவன் இருக்க போகிறான். குக் பண்ணுறது வந்து நான் இங்கே பண்ணிக்கலாம் சொல்லி தான், ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கேனா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு அந்த பக்கம் பார்த்தா வந்து கொஞ்சம் காற்று போகிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், அந்த ரூம் பார்த்தா வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்காது. அதனால் வந்து நான் இங்கே குக் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேலை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வந்து நான் வெளியே வச்சு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்கான ஃபீலிங் பார்த்தா வந்து திரும்ப கிடைக்காது. இருக்கிற உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நைட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், மார்னிங் ஒன்றும் காமிக்கல. இது வந்து பக்காவான ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு எவ்வளோ நாள் இருக்க முடியும் தெரியல. இருக்கிற நாளில் பார்த்தா கொஞ்சம் அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா வந்து அந்த கோயில் கத்துறது, வாத்து வந்து அப்படியே ஒரு சவுண்ட் விடும், அந்த மாதிரி பார்த்தா மாடு பார்த்தா வந்து காலையில் வந்து சவுண்டு, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இங்கிருந்தா வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். பெருசாக வந்து ரோட்டுக்கும் பார்த்தா மெயின் ரோடும் பார்த்தா வந்து இங்கிருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா மெயின் ரோடு, நார்மலாக ரோடு இருக்குது, வெஹிக்கிள்ஸ் போகும். ஆனால் வந்து மெயின் ரோடு பார்த்தா பஸ்ஸஸ் லாரிஸ்லாம் போகிறது பார்த்தா அந்த மெயின் ரோடு போகிறது 1.5 கிலோமீட்டர், ஆனால் சவுண்ட் வந்து உங்களுக்கு பெருசாக கேட்காது. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு நாய் சொன்னு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து டூ வீலர் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்துக்கும். அது மட்டும்தான் வந்து அது அதான் வந்து உங்களுக்கு சவுண்டாக கேட்டிருக்குமே தவிர வேறு எதுவுமே கேட்டிருக்காரு. ஓகே, இப்போ பார்த்தா வந்து இவ்வளோ ஜாமானம் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாமானமே போதுமான இதே எனக்கு தெரிஞ்சு அதிகம்னு நினைக்கிறேன். இதை வச்சே வந்து டெய்லியும் குக்கிங் ஏன்னா வந்து நிறையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. குக்கர் அது இருந்தாலே வந்து ஓரளவுக்கு சமையலுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன். இதனால வீட்டில் கொடுங்க அப்படின்னாலே ட்ரம் ஃபுல்லாக கொடுத்தாங்க. இந்த ட்ரம் ஃபுல்லாக கொடுத்தாலும் பார்த்தா எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரியே கொடுத்தாங்க. இதை வச்சு குக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம கம்ஃபர்ட் இருக்கும். இந்த ட்ரம்மை நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஆக்கு தெளிக்கணும்னா ஃபில் பண்ணி வச்சோம்னா நம்ம பிரச்சனையாக இருக்கிற தண்ணி பார்த்தா வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 வீக் அந்த அளவுக்கு தாங்கும். ஏன்னா கம்மியாக ரெண்டு பேர் தான் இருப்பாரு, அதனால வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. இவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தா அடுப்பு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த கபோர்டில் வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா அங்கே வச்சு டிஸ்டர்பாடுறோட இங்கே வேணும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபைன், இதை அழைக்கிறேன். ஃபைன், இதில் சொல்ல போனால் வந்து இன்னும் ஒரு சில சின்ன சின்ன பொருள்லாம் இல்லை. இப்போ வந்து பீட்ரூட் செய்வது, கேரட் செய்வது அதெல்லாம் இல்லை, கத்திரிக்கோள் இல்லை, கத்தி வந்து வாங்கியிருந்திருக்கேன், ஓப்பன் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வந்து இன்னும் வேணுங்கிறதே இருக்குது. ஒரு டிஃபன் பாக்ஸ் அங்கேயே வெளியே போனால் டிஃபன் பாக்ஸ் வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நமக்கு தேவை இருக்குது. வாங்கிடுவோம். என்னங்க வேணும் எனக்கு இன்னும் சரியா ஐடியா இல்லை. இன்னும் வீட்டுக்கு பொருள் எதுவுமே வாங்கல, தேவைப்படுவோம் வாங்கி வாங்கி அப்படியே பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளியரா கேட்கும் தெரியல, ஏன்னா வந்து ரூம் இதுல வந்து எந்த ஒரு இதுமே செட்டப் எதுவுமே பண்ணல. நான் வந்து எனக்கும் போனுக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளவு தூரம் இருக்கு எனக்கும் தெரியல. ஃபைன், வாய்ஸ் ஓரளவுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மோசமா இருந்தா அட்ஜஸ்ட், இதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல கொஞ்சம் அழகாக பார்த்துருக்கேன். சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இன்னும் வந்து இந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பேக்கையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன்னா வந்து எனக்கு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து படுக்கிறதான் ஓரளவுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும், நாளைக்கு தான் வாங்கணும். அது வாங்கிட்டு வேணால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் அப்புறம் கிடைக்கும்னு சொல்லி வந்து அந்த ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். இன்னைக்கு வந்து கல்ல பால் காய்ச்சணும். ஆக்சுவலி வந்து கல்ல பால் காய்ச்சணும் அடுத்தடுத்து வேலையை நான் பார்த்து அப்படி போயிட்டேன். நிஜமாலுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பால் காய்ச்சணும், ஃபஸ்ட்டு வந்து பொங்க வச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னா டே பால் பொங்க வச்சு அடுப்பில் கொஞ்சம் சிந்தணும்டா அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் திரும்ப வந்து பால் ஆன் பண்ணிவிட்டு அது பொங்க வைக்கலான்னு பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தா பால் வந்து பொங்க மாட்டேங்குது, ஏன்னா குண்டா பெருசு பால் கம்மி, அதனால் பார்த்தா பால் பொங்கவே மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு லெவல் வரைக்கும் பார்த்து அதே கொஞ்சம் லைட் எடுத்து கீழே செஞ்சுட்டு ஓகே போகிற போக்கத்தில் போட்டு அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணேன். ஏன்னா பால் பொங்கலை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் வெயிட் பண்ணேன். பால் பொங்கல் ரொம்ப டைம் ஆச்சு, அதனால தான் வந்து சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இருந்தாலும் ஓகே ஃபைன், கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வீடியோ நான் பெருசாக ஷூட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து அது பெருசாக பிடிக்காதுன்னு நினைச்சிருந்தாலும் நான் பெருசாக அது கண்டுக்கல. நான் மட்டும் பொங்க வச்சு அப்படி பார்த்து முடிச்சு போனோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் நினச்சேன். என்னன்னா வந்து இந்த ஒரு பேச்சுலர் லைஃப்பில் எவ்வளோ செலவாகும், ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 டேஸ்லேயே வந்து அதிகமாக செலவான மாதிரி, ஆனால் வந்து நான் இதை விட கம்மியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். ஓகே, நாம் இருந்தால் எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த
ஒரு லிஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு பேச்சுலருக்கும் ஒவ்வொரு மாதிரி கன்வியான செலவு இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எவ்வளோ பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், எலிவேஷன் சொல்கிறேன், எவ்வளோ எந்த செலவாகணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணி அதே ஒரு இதாக வீடியோவாக உங்களுக்கு தனியாக போடணும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக வந்து மந்த்லி எவ்வளோ செலவாகும் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வரும். இன்னைக்கு 8ஆம் தேதி நேற்றுலேருந்து 7ஆம் தேதி நான் யூனிக்கே வந்துட்டேன். நேற்றுலேருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இதான் இன்னைக்கான வீடியோ. பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்டில் தென், டாடா, பை பை, டேக் கேர்.